ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடில் இருக்கோம். ஏற்காடில் த லீ கிரெசண்டா அப்படின்ற ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டலோட ரூம் டூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போது இந்த வீடியோ ஃபுல்லாகவே, ஏன்னா நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நைட் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயரு அப்புறம் ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்து மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் போட்டு ஃபுல்லாக பாருங்கள். என்ட்ரன்ஸ் செஞ்சு அப்புறம் ரூம் எப்படி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் கிராஸ் மேட்லாம் போட்டு ரெடி பண்ணிடுங்க ஃபுல்லாக. அது அங்கே லாபி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. வைண்டிங் ரோட்ஸ், ராக் கிளைம்பிங், மிஸ்ட்ரி மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைசன் வாட்சிங் கூட இருக்குது. அது லாபி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போனோம்னா இங்கே போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோன்லாம் போட்டு ரெடி பண்ணிடுறோம். சூப்பராக லாபியிலேருந்து நம்ம ரைட் சைடு போனப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. அப்படியே இந்த லொக்கல் லிஃப்ட்டு மேலே போகிறதுக்கு கார் பார்க்கிங் வந்து நம்ம ரைட் சைடு போனோம்னா நமக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். இதுதான் நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல். கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 feet டீப் இருக்குது. நேற்று நைட் ஃபுல்லாக சமாமங்கலமாக இருந்துச்சு, அதை வீடியோ போட்டுருவோம். அப்படி இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, வாஷ் ரூமு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் அவைலபிளாக இருக்கும். நம்ம அப்படியே இப்போ மேலே போகலாம். லிஃப்ட் வேணால் லிஃப்ட்டு வந்து நம்மளுக்கு ரூம் படிக்கட்டில் வேணால் படிக்கட்டிலும் போயிடலாம். படிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய விண்டோ மாதிரி கிளாஸில் கொடுத்துட்டு வியூ சூப்பராக தெரியும். இங்கே வந்து பார்த்தாலே ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு. அப்படியே ரைட்டில் போனோம்னா நம்மளோட ரூம் வந்துடும். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த லுக்கு. சிங்க மாதிரி என்ட்ரன்ஸில் வச்சு அப்புறம் சீலிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். இங்கே வந்து சின்ன ஒரு ஃபவுண்டன் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அப்போ ஒர்க் ஆகலை. இப்போ நம்மளோட ரூம் வந்து 104 உள்ள போனாங்க. வெல்கம். இதான் நம்மளோட ரூம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ் பெட் இருக்குது. தாராளமாக மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக படுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அது மட்டும் சொல்லி அவனை அந்த கம்ஃபர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. பெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கொஷனாக இருக்கும் பாருங்கள். பில்லோலாம் பயம்லாம் 4 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட் வந்து நம்ம பே பண்ணி வாங்கியிருந்தோம் ஒரு 7 வந்ததுனால. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்டர் ஆனதுமே இங்கே வந்து ரைட் சைடில் ஒரு பெரிய மிரர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருப்பாங்க. இதுனால் ஒன்றும் காம்ப்ளிமெண்ட்லாம் அந்த ப்ரெஷ் எதுவுமே எந்த கிட்டுமே கொடுக்கவே இல்லை. எம்டியாக இருக்குது எல்லாமே. அப்புறம் ஒரு டஸ்ட்பின், அப்புறம் ரெண்டு பேர் வந்து உட்கார்ற மாதிரி சும்மா ஒரு சேர், அப்புறம் ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. எம்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் ஒரு 32 inch மாதிரி டிவி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமோட ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ தான். சொல்லி அவனை செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள். வெளிக்காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே இந்த பெட்டில் படுத்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த பக்கமாக அதே மாதிரி ஃபுல்லாக வியூ தான் செம்மையாக இருக்கும். இந்த இடத்துல இந்த பெட்லேருந்து நம்ம இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. மணி வந்து 9 ஆகுது. எவ்வளோ சூரியன் செம்மையாக அடிக்குது. வியூ தான் வியூ காலையில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மைல் இருந்துச்சு. அந்த வீடியோ அட்டாச் பண்ண பின்னாடி பாருங்கள். வந்து உள்ளே போனோம். பால்கனியில் வந்து சும்மா உட்கார மாதிரி ரெண்டு சேர் போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி நம்ம ட்ரெஸ்லாம் ஹேங் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாத்ரூம். பாத்ரூமும் சொல்லி அவங்க செம்மையாக இருக்கு. நீட்டாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே அந்த ஜாகுவாரில் வந்து போட்டு இந்த கிரீஸை கூட பாருங்கள். 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீசர் இருக்கும். நீங்கள் ரூம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் எடுக்கும் சொல்லிட்டு கீசர் எல்லாம் ஏற்றிங்கன்னா உங்களால் வந்து குளிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரீஸ் இருக்க மாதிரி ரூம் எடுங்க. ஏன்னா வந்து ஹீட் இருந்தால் தான் குளிக்க முடியும் உங்களால். குளிக்க தந்தாலும் சரி, எது வந்தாலும் எது தண்ணி யூஸ் பண்ணனாலே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷவர், நீட்டாக ஒரு ஷவர். ஸோ ஹேண்ட் ஷவர் இருக்குது. அப்புறம் வந்து சோப் ஆயில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. அவ்வளோதான் பாத்ரூம் டோர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் கீழே கால் பண்ணி வாட்டர் பாட்டிலாக கேட்டுனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட்லைன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்பீடாக இல்லை. அப்புறம் வந்து வேறு என்ன சொல்லணும்னா காம்ப்ளிமெண்ட்ரி வந்து மார்னிங் ஃபுட் மட்டும் ஃப்ரீ. மார்னிங் டீ மார்னிங் கொடுக்குற டீ வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. நம்ம பே பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம லஞ்சு கூட வந்து பார்த்திங்களா அந்த டீ மட்டும் தான் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீயாக கொடுப்பாங்க. மற்றபடி ஃபுட்டு மார்னிங் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. மார்னிங் ஃபுட்டு என்ன எடுக்குன்னு நம்ம போய் காட்டுறப்ப. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கேம்ப் ஃபயரு அவங்களே ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்பீக்கர்லாம் வச்சு நல்லா செட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வீடியோ அட்டாச் பண்ண பின்னாடி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்குது. 24 நம்ம குளிச்சிக்கலாம். நம்ம ஆனால் ஃபேமிலி யாராக இருந்தாலும் நம்ம குளிக்க முடியாது. மற்ற டைம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் ப்ரைவேட் டைமில். அதுவும் வந்து வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ண பின்னாடி. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ் சொன்னால் அப்போ தான் உங்களுக்கு வந்து இது ஒர்த்தா இல்லை அப்படின்னு தோணும். என்ன கேட்டிங்கன்னா ஒர்த்தாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதனால்
நாங்கள் ஏற்காடில் சில பிளேசஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு மணி 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு சேங்காலம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒகேனிகல் போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருந்தோம். அதனால் நம்ம கொடுத்த காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நைட் 7 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விமிங் பூலில் குளிச்சிட்டு இருந்தோம். லிட்டரலாக தண்ணி ஐஸ் வட்ட மாதிரி இருந்துச்சு, ரொம்ப 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 சில்லுன்னு இருந்துச்சு. அப்புறம் போக போக உடம்புல நடுங்க ஆரம்பிச்சுட்டு நாங்கள் சரி போதும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேம்ப் ஃபயரும் டைம் ஆயிடுச்சு. எவ்வளோ குளிராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணோம் ஒரு 1 hour வந்து ஸ்விமிங் பூலில். A few minutes later. கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க எல்லாத்தையும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கே இருக்குன்னா தி க்ரெஸிடா, அங்கே ஹோட்டல் வந்து ஸ்டே பண்ணிப்போம் ஏற்காட்டில். கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ப் ஃபயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:00 மேலே ஆகுது. செம்ம ஜாலியாக இருக்குது, பசங்கெல்லாம் ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. எப்படி இருக்கு பாரு. ஏய் அர்ரா, One eternity later. மேல வந்து ஃபுல் மூணு, அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா கேம்ப் ஃபயர்ல நெருப்பெஞ்சிட்டே இருக்கு. எம்ஜிஆர் பாட்டு தானா? அப்படியே வந்து இங்க டின்னர், தோசை சிக்கன். தி நெக்ஸ்ட் டே டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:15 கிட்ட ஆகுது. இப்போ வந்து பால்கனிலேருந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் வந்து லே க்ரெஸிடா அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் வந்துங்கிருக்கோம். அதோட பால்கனி வியூ பாருங்கள். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குன்னு காட்டுறப்பாங்க. இப்போ அப்படியே அந்த வியூ பாருங்கள், அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பில்டிங் இருக்குது. சரிதா தனியாக அது மட்டும் சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், வியூ பயங்கரமாக இருக்கா. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் 3 mile இருக்குது. அது 1 mile இருக்குது, அது கீழே பார்த்தீங்கன்னா 2 mile இருக்குது. இதே வந்து க்ளோஸ் அப் இருக்குது, அந்த வீடியோ போட்டு வரேன் அப்படியே. அப்படிங்க பாருங்கள், இந்த வீட்டு மேலே நடந்துட்டு இருக்கு ஒரு 1 mile. சரிதா இங்கே 1 mile. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியே சுற்றிட்டு இருக்கு. இந்த மயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூவில் பார்த்துருப்போம். இப்போ வெளியே சுற்றுற பார்க்குறதே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குது. என்ன தான் வெயில் அடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ப்ரீஸ் அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சில்லு தான் இருக்குது. கிளைமேட் நல்லா தான் இருக்குது, சம்மராக இருந்தாலும் பரவாயில்ல சில்லு தான் இருக்குது. கொஞ்சம் மேலே போய்ட்டு ஃபுட் எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஓகே தேர்ட் ஃப்ளோர் போயிட்டு ஃபுட் எப்படி காட்டுறேன் சார். தேர்ட் ஃப்ளோரோட வியூ செம்ம சில்லுன்னு இருக்குது. தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு பால்கனி மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் மேலே இருக்க வியூ. கொஞ்சம் நம்ம ஃபுட் பார்க்க போகலாம். இந்த கிச்சன் இருக்கீங்க, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த டைனிங் மாதிரி வச்சுருக்காங்க. பஃபே தான் போல டைனிங் பிளேஸ். ஒரு பிளேட் எடுத்துப்போம். இந்த ஃபஸ்ட் இட்லி, இட்லி ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோசை இருக்குது. தோசையில் ஒரு நம்பர். அடுத்து கொஞ்சம் வந்து சேவை, சேமியா கிச்சு. சேமியா கிச்சு சாம்பார். ஸ்வீட்டு ஓகே. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்துச்சு, டிஃபன் அவ்வளோ ஒன்றும் நிறைய இல்லை. அமிட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கேசரி, அப்புறம் சேமியா உப்புமா, ஒரு இட்லி, ஒரு தோசை. தோசை கொஞ்சம் நல்லா சாம்பாரில் முக்கி
சாம்பார் நல்லா இருங்க சூப்பர் சாம்பார் டேஸ்டாக இருக்கு இட்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் 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 மட்டும் ஹார்டாக இருக்கு சாம்பார் சூப்பராக இருக்கணும் நிறைய டிக் வச்சுருக்காங்க சிம்பிளாக கொஞ்சம் டேஸ்டாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி சொல்லிட்டு வடகடை கூட வைக்கல எதுவுமே வெறும் ஒரு இட்லி தோசை சேமியா கூட போட்டுருங்க கேசரி மட்டும் ஸ்வீட்டில் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் பார்ட்டி ஹால் மாதிரி வச்சுருக்காங்க இந்த பிஸ்னஸ் மீட்டிங்லாம் வேணும் ப்ரொஜெக்டரெலாம் வச்சு ஒரு செட்டப் பண்ணி அங்கே இருந்து டைனிங் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு பஃபே மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருந்த ஹோட்டலோட ஃப்ரண்ட் வியூ சூப்பராக இருக்குல்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த ரூம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்லேருந்து ரூம் எடுக்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னா கேம்ப் ஃபயர்லாம் போடுறதுக்கு வந்து அப்போ தான் கொஞ்சம் ஆக்சபிளாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து சிட்டி அந்த டவுன் நடுவில் எடுத்திங்கன்னா அவங்க வந்து கேம்ப் ஃபயர்லாம் போட மாட்டாங்க போட்டு தர மாட்டாங்க அதே மாதிரி இந்த ஸ்விம்மிங் பூலும் இருக்காது நிறைய இடத்துல நீங்கள் வர மாதிரி இருந்தால் புக் பண்ணிட்டு வாங்க ஏன்னா அதான் வந்து ஈஸியாக இருக்கும் இங்கே வந்து ரூம் தேடினா கண்டிப்பாக கிடைக்காது நாங்களே கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரூமே கண்டுபிடிச்சோம் அதுவும் இல்லாமல் ப்ரைஸ்னு சொல்ல பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண மாட்டாங்க நிறைய ஸோ வர மாதிரி இருந்தால் புக் பண்ணிட்டு வாங்க முடிச்ச ஓரளவு ஆவரேஜான ஃபுட்டு தான் அவ்வளோ ஒன்றும் சூப்பராக இருக்க மாட்டேன் ரொம்ப சிம்பிளாக வச்சு நான் வடகடை எதுவுமே கிடையாது ஜஸ்ட் வந்து இட்லி தோசை அப்படியே வரவே உப்புமா ஒரு கேசரி அவ்வளோதான் இப்போ வந்து இருக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் வந்து கீழே போனோம் நம்ம 103 வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வேறு ரூம் இன்னொரு ரூம் அந்த பக்கம் பார்த்தது இன்னொரு ரூமு இந்த பக்கம் வந்து பார்த்து வேறு ரூமு இங்கே அதே மாதிரி டிவி யூனிட்டு ஒரு பெட்டு குயின் சைஸ் இங்கே வந்து ஒரே விண்டோ மட்டும் தான் இருக்கும் இந்த ஃபாரஸ்ட் வியூ இருக்கும் கொஞ்சம் நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஒரு கபோர்ட் ரெண்டு சின்ன கபோர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பாத்ரூம் சேம் தான் எல்லாம் ஜாகுவாரில் போட்டு நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருந்தாங்க ரூமில் 24 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹாட் வாட்டர் வந்துட்டே இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன பால்கனி நம்ம அந்த பக்கம் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் வியூ தான் இருக்கும் நம்ம பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பால்கனி இருக்கும் இங்கே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஸ்கொயர் டேபிள் தான் இருக்கும் இந்த பால்கனின்றது அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன டிவி யூனிட்டு அவ்வளோதான் அதே ரூம் மாதிரி தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணிருந்தால் லீ கிரெசண்டாவோட ரூம் வியூ ரெண்டு ரூமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கார்னர் சைடு ரூம் கேளுங்க ஏன்னா அதை வந்து வியூ கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரூம் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ரூமில் வந்து கிளாஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு லாங் சைஸ் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க டோருக்கு பின்னாடியே அப்புறம் இந்த ப்ரைஸ் டீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கு நமக்கு 4500 கிட்ட வந்துச்சு ரெண்டு ரூம் சேர்த்து நாங்கள் வந்து 10,000 சொன்னாங்க இல்லை நாங்கள் வந்து ஒரு ஹாஃப் டே தான் இருப்போம் கொஞ்ச நேரம் தான் இருப்போம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் 7 கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசி ரொம்ப இது பண்ணதால சரி 9500 அப்படின்னு சொன்னாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூமோட ப்ரைஸ் டீடெயில் வேறு எதனா டீடெயில் தான் கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து இந்த ஹோட்டல் கொஞ்சம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து அர்ஜென்ட்டுக்கு வந்து வேறு எதுவும் கிடைக்கல அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்ம கேட்டலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் சரி நான் எதுவும் செஞ்சு கொடுத்தாங்க டிஃபன் மட்டும் கொஞ்சம் மார்னிங் டிஃபன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இதுதான் இந்த லீக் கிரெசண்டா ரூமோட டூரு வேறு டீட்டெயில் இருந்தால் உங்கள் கமெண்ட்டில் கேளுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு போக போகிறோம் அங்கே ஒக்கேனிங்கள் போக போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஒக்கேனிங்கள் வீடியோ உங்களுக்கு தனியாக வரும் ஓகே பாய்